முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு பொறுப்புகளில் உள்ள தோழர்கள் ரிச்சர்ட் ஆனந்த், சிக்கந்தர் ஷா, செந்தில் ராஜன், விடாரண்யம், கருணாநிதி, செந்தில்குமார், அகஸ்டின் செல்லப்பா, முகமது இதயத்துல்லா, அருண் ஆகிய தோழர்களே அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற திரு நந்தகுமார், வெங்கடேசன், ஜெகநாதன், வானமாமலை, கணேஷ் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர், தேசிய தலைவர் ஐயா பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கிங் மேக்கர்ஸ் நிறுவனர் ராஜசேகர் அவர்களே, ஹைரா தேசிய தலைவர் ஹென்றி அவர்களே, கிங் மேக்கர் நிறுவனர் சிகரம் சந்திரசேகர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஐசக் அவர்களே, இலங்கையிலிருந்து வருகின்றிருக்கிற சமூக கலை இலக்கிய ஆன்மீக செயற்பாட்டாளர் எனது அன்பு சகோதரர் திரு ஹெச் எஸ் விக்ரமசிங்கே அவர்களே, மற்றும் கரிகாலன், ரவிச்சந்திரன், சகாயராஜ், சுபாஷ், விமலேஸ்வரன், ராபின், சரவணன், ஜெய்சங்கர், பூவை முஸ்தபா, ஜான் தர்மராஜ், டாக்டர் மதிவானன், எம் ஜி ரவீந்திரன், குணசேகரன், பூவை காதர், யூசுப் குலாம் முகமது உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களே, விழா ஒருங்கிணைப்பாளர்களே, விருது பெற்ற சான்றோர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 11 மணிக்கெல்லாம் இங்கே 10 மணிக்கே வருவதாக இசைவளித்திருந்தேன். தவிர்க்க முடியாத நிலையில் மருத்துவரை சந்திக்க சென்றிருந்தேன். எனவே உரிய நேரத்திற்கு வர இயலாமைக்கு வருந்துகிறேன். விரைந்து விடைபெற வேண்டும் என்கிற நெருக்கடியில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பதால் ஓரிரு நொடிகள் உங்களிடையே உரையாற்றிவிட்டு நான் விடைபெறும் நிலையில் இருக்கிறேன். இடையிலே விடைபெறுவதற்காக பொறுத்தருள வேண்டுகிறேன். 14 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த உள்ளாட்சி முரசு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. உள்ளாட்சியே இந்தியாவின் ஆத்மா என்கிற உள்ளடக்கத்தை கொண்டு இந்த இதழ் வெளியாகி வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் செய்திகளையெல்லாம் சுமந்து வருகிற ஒரு ஏடாகவும் இது செயல்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடிக்கடி நான் சமூக வலைத்தளங்களில் உள்ளாட்சி முரசு செய்திகளை படிப்பதுண்டு. விடுதலை சிறுத்தைகளின் செய்திகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து முதல் பக்கத்திலே பதிப்பித்து வெளியிடக்கூடிய அளவுக்கு எம்மை அங்கீகரித்திருக்கிற உள்ளாட்சி முரசு இதழுக்கு அந்த இதழின் ஆசிரியர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளாட்சி பிரதிநிதிகளை சிறப்பிக்கிற வகையில் அனைவருக்கும் இந்தியா வடிவத்தில் காந்தி உருவத்தோடு பொறித்த விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறீர்கள். அந்த விருதுகளை எல்லாம் வழங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய காலச்சூழலில் காந்தி மிகவும் தேவைப்படுகிறார். அவருடைய அரசியல் தேவைப்படுகிறது. அவர்
ஆங்கிலேயரை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்காக மக்களை இந்தியர்களாக அணிதிரட்டினார் என்பதை நாம் அறிவோம். இந்தியாவில் பல மொழிகள் பேசுகிற தேசிய இனங்கள் வாழ்ந்தாலும் பல மதங்களை பின்பற்றக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற மக்கள் வாழ்ந்தாலும் வடக்கு தெற்கு என்கிற அடிப்படையில் பல்வேறு வேறுபாடுகள் நம்மிடையே இருந்தாலும் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நாம் அனைவரும் இந்தியர்களாக ஒருங்கிணைய வேண்டும், ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்று இந்தியர் என்கிற உணர்வை விதைத்தவர் இந்தியன் நேஷனலிசம் என்கிற ஒரு தேசியவாதத்தை கட்டமைத்தவர் காந்தியடிகள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அதைவிட மிக முக்கியமாக இந்திய அரசு, புதிதாக பொறுப்பேற்கிற இந்திய அரசு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் உருவாகிற இந்திய அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்தார். அவருக்கு மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு, கடவுளின் மீது நம்பிக்கை உண்டு. ராம பக்தராக இருந்தவர், ஹரே ராம் என்று தொடர்ந்து முழங்கியவர், உச்சரித்தவர். ஆனாலும் கூட வெள்ளையரிடமிருந்து நாம் மீட்டெடுத்திருக்கிற இந்த தேசத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு, வலுப்படுத்துவதற்கு நாம் உருவாக்கவிருக்கிற இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். குடிமக்கள் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம், ஆனால் அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். அப்படிப்பட்ட தேசப்பிதா காந்தியடிகளை இன்றைக்கு ஒரு இதழ், உள்ளாட்சி புரட்சி என்கிற இதழ் முக்கியத்துவம் கொடுத்து உயர்த்தி பிடிக்கிற வகையில் இந்தியா என்கிற வடிவத்தோடு காந்தியை இணைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு விருது வழங்கியிருப்பது உள்ளபடியே சிறப்புக்குரியது. அதற்காகவே நான் உள்ளாட்சி முரசு இதழ் ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இன்றைக்கு நாம் நாட்டில் பாதுகாக்க வேண்டிய ஒன்று, பத்திரிகையாளர்களாக இருந்தாலும், கலை இலக்கிய படைப்பாளர்களாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்தாலும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், நாம் இன்றைக்கு உணர வேண்டியது உறுதியாக உறுதியேற்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது மதசார்பின்மையை பாதுகாப்பதுதான். காந்தி என்றால் இன்றைக்கு மதசார்பின்மையின் அடையாளமாக இருக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த விருதுகளை பெற்றிருக்கிற தோழர்கள் களமாட வேண்டும், மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இடையிலே விடைபெறுவதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் விருது வழங்குகிற வாய்ப்பை வழங்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தலைவர்கள் தொடர்ந்து உங்களிடையே வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள், அனைவரும் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.